இப்போ நான் வந்து நம்ம நெல் வயல் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நெல் வயலை பொறுத்த மட்டும் நம்ம வந்து தினமும் வந்து சுற்றி பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அப்படி பார்த்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் சம்பா பயிரிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மஞ்சள் தாள் இலைத்தாள் எல்லாமே மஞ்சள் கலரில் மாறி அது வந்து விளைஞ்சா நெல் எப்படி விளைஞ்சா மஞ்சள் கலரில் தாள் மாறுமோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் அது பக்கத்தில் இருக்க இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பச்சையாக தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சம்பா பயிரை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனை வந்து போன வருஷமும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. இதே கோடை போல் சம்பா வந்து இலைத்தாள் எல்லாமே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் அடித்து நிறைய பிரச்சனை வந்து இந்த பகுதிகளில் நிறையா வந்துச்சு. அப்போ வேளாண் துறை என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பூஞ்சா நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்துகள் நிறையா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து கடைகளில் போய் கேட்டாமல் இந்த பூஞ்சா நோய்க்கு அப்படின்னு சொல்லி நிறையா ரசாயன மருந்துகள் கொடுத்தாங்க. இது எல்லாமே கொடுத்தும் பட்சத்துலேயுமே நிறையா அது வந்து சரியாகலை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நாங்கள் யோசிக்கும் பட்சத்தில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இப்போ என்னென்னா பச்சையம்தான் நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்குது. இலையை பச்சையாக இருக்க காரணம் பச்சையம். அந்த பச்சையம் குறையாக இருக்கிறனால தான் இந்த மஞ்சள் கலரில் மாறுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக நம்ம நைட்ரஜன் சத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த இலையை வந்து மறுபடியும் உடனே பச்சை கலரில் மாறிடும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூரியா வந்து கொடுத்தோம். யூரியா வந்து அதிக அளவு கொடுத்தனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த மஞ்சள் கலரில் இருந்த தாள் எல்லாமே உடனே சரியாச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து கூட அதிகமாக கொஞ்சம் நிப்பாட்டுறதுனால அது உடனே சரியாச்சு. இப்போ நான் சொன்ன எல்லாமே நான் வந்து யார் சொல்லியோ அதை சொல்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க அனுபவத்தில் நானே செஞ்சு சரியானதுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அதனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சரியான ஒரு தீர்வு கிடைக்கும்.